ப்ரைஸ் லார்ட், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தினந்தோறும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளில் கர்த்தருக்கு ஏதுவான ஆர்வத்தை தூண்டுகிற ஒரு செய்தியை இந்த நாளில் நான் பேச போகிறேன். இந்த செய்தியை நீங்கள் கேளுங்க, நிச்சயமாக உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்காக ஏதாச்சும் செய்யணும், கர்த்தரை தேடி ஓடி வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுகிற செய்தியாக இது அமையும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, கர்த்தருடைய வல்லமை பெருசுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, கர்த்தருடைய வரங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, கர்த்தருடைய செயல்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அநேக சர்ச்சஸில் ஆராதனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, எவ்வளவோ இடத்துக்கு நீங்கள் போயிருந்திருப்பீங்க. ஆனால் கர்த்தர் இடத்துல நீங்கள் வரும்போது அரிசி நடக்கும், ஆட்சி நடக்கும்னு சொல்லி உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த செய்தியை நீங்கள் கேட்கும் போது நிச்சயமாக அப்படியாக கர்த்தருக்கு ஏதுவான காரியங்களை செய்வதற்கும், கர்த்தர்கிட்ட ஓடி வருவதற்கும், கர்த்தரை தேடி வருவதற்கும் இந்த செய்தி ஆசீர்வாதமாக அமையும் நான் விசுவாசிக்கிறேன். ஜெபத்தோடு இந்த செய்தியை கேட்பீங்களா, நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இந்த செய்தி மூலியமாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஒன்று ராஜாக்கள் 10வது அதிகாரத்தில் ஒரு ராணியை கொடுத்து நம்ம பார்க்குறோம். அந்த ராணி ஷேபாவின் ராஜஸ்திரின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவங்க ஒரு நாள் சாலமன் ராஜாவை பற்றி கேள்விப்படுறாங்க. அந்த காலங்களில் சாலமன் ராஜா மிக வல்லமையான ராஜாவாக இருந்தார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவருடைய ஞானம் உலகம் எங்கும் பரவியிருந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். அவங்க இந்த மாதிரி தான் கேள்விப்படுறாங்க, மிகப்பெரிய வல்லமை படைத்த ஞானமுள்ள ராஜான்னு சொல்லி கேள்விப்பட்ட நிமித்தமாக இந்த ராஜாவை கண்டிப்பாக நம்ம போய் பார்க்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் உண்டாகுது. உலகமே போய் பார்க்குதே, நம்மளும் கண்டிப்பான முறையில் நிச்சயமாக ஒரு நாள் போகணும்னு சொல்லி அவங்க கிளம்பி போகிறத நம்ம பார்க்குறோம். ராஜ்யத்துக்குள்ளே போகும்போது ராஜாவை போய் சந்திக்கும் போது ராஜாவோட ஞானத்தை பார்த்து அவங்க ஆச்சரியப்படுறாங்க. அவர் கட்டின கட்டிடத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அவங்க டேபிள் மேலே இருக்கிற உணவை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. யாரெல்லாம் அவங்க வேலை பார்க்குறாங்களோ, அவங்க வேலை பார்க்குறவங்க அவங்க அணிந்திருந்த ட்ரெஸ்ஸை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அப்படியாக அநேக காரியங்களை பார்த்து அவங்க ஆச்சரியப்படுறத நம்ம பார்க்குறோம். ஆச்சரியப்பட்ட நிமித்தமாக இப்படியாக ஒரு காரியத்தை அவங்க ராஜா கிட்ட சொல்கிறாங்க. ராஜா, நான் நிறைய விஷயம் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், கேள்விப்பட்டதெல்லாம் காரியங்களை நான் பார்க்குறேன். அவ்வளவாக உங்களை தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாருன்னு சொல்லி நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த தேவனை நான் துதிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அல்ல, கொண்டு வந்த அநேக பொருட்களை ராஜாவுக்கு கொடுக்கறத நம்ம பார்க்கணும், கிஃப்டாக. அதே போல் ராஜாவும் அவங்க வந்த நிமித்தமாக அநேக கிஃப்டை கொடுக்குறாரு. இன்னொரு அழகான ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். அவங்க என்னெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ அதெல்லாம் ராஜா கொடுத்து அந்த ராணியை திருப்பியுமாக அவங்க தேசத்துக்கு அனுப்பிச்சாருன்னு சொல்லி பார்க்குறோம். அல்லே லூயா. அவங்க தேடி வந்த அந்த ராஜா, அந்த அவருக்கு அவங்க தேடி வந்து யாரை அவங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அவங்கள பார்த்தாங்க. ஆனால் என்ன தெரியுமா பார்த்தாங்க, அந்த தேவாதி தேவன் எவ்வளவாக வல்லமை படைத்தவர்னு சொல்லி இந்த ராஜா மூலமாக தெரிந்து கொண்டு அந்த தேவனை அந்த கர்த்தரை அவங்க உயர்த்தினாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த நாள் இந்த செய்தி மூலியமாக நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுமா, கர்த்தர் என்ன சொல்ல வரான்னு தெரியுமா? அப்படியாக நீங்கள் நிச்சயமாக கர்த்தரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, யாராச்சும் மூலியமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிச்சயமாக ஒரு ஸ்டெப் எடுத்து வாங்கிலேன். அந்த ராஜகுமாரி ரொம்ப பெரிய பணக்காரங்களாக இருந்தாங்க, எவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவங்ககிட்ட நிறைய காசு பணம் இருந்துச்சு. ஆனாலும் இப்படியாக கேள்விப்படும் போது அவங்க வீட்டிலேயே உட்கார்ல, அவங்க ராஜ்யத்திலே உட்கார்ல, போய் பார்க்கணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆர்வம் உண்டாச்சு. இந்த நாள் செய்தியில் நான் ஒரு காரியத்தை நான் பார்க்குறேன், கண்டிப்பாக நிச்சயமாக கர்த்தர் உங்கள் உள்ளத்தை தொட்டு இப்படியாக இயேசுவை தேடி போகும்படியாக ஒரு கிரியை செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். சுகமில்லாதவர்களுக்கு சுகம் தராங்க, அநேக அதிசயங்கள் நடக்குது, அநேக அற்புதங்கள் நடக்குது, வாழ்க்கை மாறுதுன்னு சொல்லி அநேக சூழ்நிலைகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சாட்சியாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஆனால் இதெல்லாம் சும்மா அப்படின்னு நினச்சி வீட்டில் உட்காந்துடாதீங்க. இந்த செய்தி மூலயமா ஒரு தடவை எட்டி தான் போய் பாருங்களேன், ஒரு தடவை சபைக்குள்ளே போய் தான் பாருங்களேன், அந்த அபிஷேகனா என்ன, அந்த வரம்னா என்னன்னு சொல்லி ருசிச்சு தான் பாருங்களேன். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்காக வைத்திருக்கார். எப்படியாக அந்த சேபாவின் ராஜஸ்திரியோட உள்ளத்தை கர்த்தர் மாத்தினாரோ, தேவாதி தேவனை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிச்சோ, இந்த நாளில் இந்த செய்தி மூலமாக நீங்க சபைக்குள்ள கடந்து போவது நிமித்தமாக, ஒரு சர்ச்சுக்குள்ள கடந்து போவது நிமித்தமாக ஆண்டரை பத்தி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்வதற்கும், கர்த்தரை உயர்த்துவதற்கும், கர்த்தரோட ரட்சிப்பு, மிகப்பெரிய ரட்சிப்பு உங்களுக்காக காத்திருப்பதை நீங்க அனுபவிக்கவும் கர்த்தர் இந்த செய்தி மூலமாக ஒரு வாய்ப்பை உண்டாக்குவார் நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிப்போம்மா. யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்கீங்களோ, யாருக்கெல்லாம் அந்த செய்தியை அனுப்பணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ, யாரெல்லாம் அந்த செய்தி மூலியமாக தொடப்படணும்னு ஆசைப்படுறீங்களோ,
நிச்சயமாக அவங்கள குறித்து ஒரு பாரத கர்த்தர் இந்த நாளில் அவங்க உள்ளத்தில் போடுவார் நான் விசுவாசிக்கிறேன். அவங்களுக்காக தொடப்படாதவங்களுக்காக நாம் ஜெபிப்போம்மா. இயேசுவை அறியாத அந்த ராணி எப்படியாக தேவனை தேடி போனாங்களோ, ராஜா மூலியமாக கர்த்தர் செய்த வல்லமையை தேடி காண போனாங்களோ, அதே போல இந்த நாளில் ஜனங்கள் கேள்விப்படுகிற அந்த தேவாய தேவன் இயேசுவின் வல்லமையை தேடி வருவதற்காக நம்ம எல்லாம் சேர்ந்து இணைந்து ஜெபிப்போமா. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. அழகான ஒரு ஜப அபிஷேகத்தை எங்கள் மேல் நீங்கள் ஊற்றி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. அறியாதவங்களுக்குள்ள ஒரு கிரியை உண்டாகட்டுமாப்பா. அந்த ஷேபாவின் ராஜஸ்திரிக்குள்ள எப்படியாக ஒரு கிரியை உண்டாக்கி அதை போய் பார்க்க வைத்தீங்களோ, தேவனோட வல்லமையை காண கிருப செய்தீங்களோ, அதே போல உம்முடைய வல்லமையை கேள்விப்பட்டிருப்பாங்கப்பா, அநேகர் கேட்டிருப்பாங்கப்பா. ஆனால் அதுவே ஏதோ ஒரு காரணத்தை நிமித்தமாக, ஏதோ ஒரு தடை நிமித்தமாக அதுவே சுவாமி பிரயாசப்படாமல் இருந்திருப்பாங்கப்பா. ஆனால் இந்த செய்தி மூலயமாக கடந்து வரட்டுமாப்பா. சபைகளுக்குள்ள ஜனங்கள் கடந்து வரட்டுமாப்பா. கடந்து வந்து அதுவே நீர் எவ்வளோ வல்லமை உள்ள தேவன்ன்றதை, இயேசு எவ்வளோ உண்மையுள்ளவர் என்றதை அவங்க அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை உண்டாக்கி தாங்கப்பா. அதுவே அபிஷேகம் பெற்ற சபை, அதுவே அபிஷேகம் பெற்ற ஜனத்தோடு சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. கத்தத்தாமி கிருபையாக இருந்த ஜெபத்தை கேட்டு உள்ளங்களை தொடும்படியாக, ஆயிரங்களை தொடும்படியாக, லட்சங்களை தொடும்படியாக, கோடிகளை தொட்டு இயேசுக்குள்ள வழி நடத்தும்படியாக இந்த செய்தி அமையும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. எல்லா பக்கமும் அதுவே நாலா பக்கமும் நாலா திசைக்கும் இந்த செய்தி கடந்து போகட்டும் அப்பா. ஆவியானவரே, அதுவே திரள் கூட்டம் சபையை நோக்கி வரட்டும், இயேசுவை நோக்கி வரட்டும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கட்ட அவுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஜனங்கள் சுகமாகட்டும், அற்புதம் பெற்றுக்கொள்ளட்டும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், அதே வல்லமையை பெற்றுக்கொள்ளட்டும், வரங்களை அதை பெற்றுக்கொண்டு செயல்பட உமக்கு சாட்சியாக எழும்ப கத்தத்தாமை கிருப செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.